ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்திய தல அடுத்த பிரம்மாண்ட படம். கடந்த 2 வருடங்களாக வலிமை படத்தின் வேலைகள் முடியாமல் போவதால எனவோ இப்பொழுதே அடுத்தடுத்த படங்களில் நடிக்க தயாராகி வருகிறார் அஜித். 2019 வெளியான நேர்கொண்ட பார்வை படத்திற்கு பிறகு அஜித் படங்கள் எதுவும் வெளிவராமல் உள்ளது. தற்பொழுது வலிமை படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங்கிற்காக அஜித் ரஷ்யா சென்றுள்ளார். அங்கு துவங்கும் படப்பிடிப்புகள் 5 நாட்கள் நடத்தி முடிக்கப்பட உள்ளது. அஜித் நடிக்கும் கிளைமேக்ஸ் பைக் ரேஸ் சேசிங் சீன் தான் ரஷ்யாவில் எடுக்கப்பட உள்ளது. இடைவிடாமல் நடத்தப்படும் இந்த இறுதிக்கட்ட ஷூட்டிங்குடன் படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைய உள்ளது. அதைத் தொடர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் முழுவீச்சில் நடத்தப்பட உள்ளது. 60வது படமாக வலிமை படத்தை தொடர்ந்து 3வது முறையாக தல 61 படத்திலும் வினோத் இயக்க போனி கபூர் தயாரிப்பில் தான் நடிக்க உள்ளார் அஜித். போனி கபூர் அஜித் இடையேயான 3வது கூட்டணி இந்த படத்துடன் முடிவடைகிறது. பெயரிடப்படாத இந்த படத்தின் வேலைகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து தல 61 படத்தை போனி கபூருக்கு பதில் சத்ய ஜோதி பிலிம்ஸ் தயாரிக்க உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியானது. விவேகம் விஸ்வாசம் படங்களை தொடர்ந்து 3வது முறையாக சத்ய ஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் அஜித் நடிக்கப் போவதாக உறுதியாகியுள்ளது. லேட்டஸ்டாக வெளியான தகவலின்படி சத்ய ஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் தல 61 படத்தின் டைரக்டர் சுதா கொங்கரா தான் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாதவன் நடித்த இறுதி சுற்று, சூரிய நடித்த சூரடை போற்று போன்ற சர்வதேச கவனத்தை ஈர்த்த படங்களை தந்தவர் சுதா. அடுத்ததாக அஜித்தை இயக்க போகிறார். இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறாராம். அதே சமயம் அஜித் நடித்த பில்லா பில்லா 2 படங்களை இயக்கிய விஷ்ணுவர்தன் அல்லது சிறுத்தை சிவாவும் தல 61 படத்தை இயக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. டைரக்டர் எந்த சமயத்திலும் மாறலாம் என்றாலும் அஜித் சத்ய ஜோதி பிலிம்ஸ் இணையும் படம் 2022 துவங்க உள்ளது உறுதியாகிவிட்டதாம். விரைவில் தல 61 மற்றும் தல 62 படங்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் வலிமை செகண்ட் சிங்கிள் பாடலையும் யுவன் சங்கர் ராஜா தயார் செய்து விட்டதாக ஏற்கனவே டைரக்டர் வெங்கட் பிரபு கூறியுள்ளதால் அது பற்றிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. ஈமா குரேஷி, கார்த்திகேயா, யோகி பாபு, குக்வித் கோமாளி, புகழ் ஆகியோர் நடித்து வரும் வலிமை படத்தை பண்டிகை நாளில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வலிமை படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.